இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த திருமணத்திற்கு நடத்த வேண்டிய அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானாகிய சுந்தர பாண்டியரும் திவ்ய காட்சி தந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப மக்கள் எல்லோரும் அவரவர்களுடைய இல்லங்களில் இருந்தே புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாகவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் மனமாற கண்டு தரிசிப்பதற்கு வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்பட்டு இருக்கின்றது. தற்பொழுது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கரங்களிலே கங்கணம் கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நம்முடைய ஆன்மீகத்திலே இறை முகூர்த்தங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்கள் என்பவை இறைவனுக்காக மட்டும் இன்றி பார்க்கக்கூடிய நம்மை போன்ற எளிய மனிதர்களுக்கான வழிகாட்டுதலாகவே கொள்ளப்படுகின்றது. காரணம், இல்லறத்தை எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும், இல்லறத்தினுடைய தர்மம் என்ன என்பதனையெல்லாம் மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே சுவாமியும் அம்பாளும் தாங்களே அந்த இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்தி காட்டி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்றே கூறலாம். அந்த வகையிலே இதோ மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நுண்ணும் நன்னுமின் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அங்கேள் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் ஈன்ற அம்மையும் இருந்ததம்மா என்று பழையவர்கள் பாடியது போல இந்த பண்ணும் இசையுமாக பூவும் மனமுமாகவே இருவரும் வீற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சொக்கநாத பெருமான் மிகப்பெரிய யானை வாகனம் ஏறி இங்கே வருகை தந்த காட்சியை சொல்லுவார்கள். தேவர்களின் தேவன் வந்தான், செங்கன்மால் விடையான் வந்தான், மூவர்களின் முதல்வன் வந்தான், முக்கண்ணன் எம்பெருமான் வந்தான், பூவலர் அயன்மால் காண பூரண புராணன் வந்தான், யாவையும் படைப்பான் வந்தான் என்று மதுரையம்பதிக்கு வந்து சுந்தர பாண்டியனாராக அங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காஞ்சன மாலையின் மன வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றினார் சொக்கநாத பெருமான். மதுரைக்கு மேலும் சிறப்புகள் உண்டு. இதோ திருமண வைபவத்திலே அந்த மங்கள தேங்காயை எடுத்து வைத்து, மஞ்சள் பூசிய மங்கள தேங்காயை எடுத்து வைத்து சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருஷ்டி சுற்றி போடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தற்பொழுது இந்த திருமண வைபவத்திலே மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வாய்ப்பாகவே நமது புதுயுகம் தொலைக்காட்சி இந்த காட்சிகளை எல்லாம் நேரலையாகவே வழங்கிக் கொண்டு இருக்கின்றது. மீனாட்சி அம்மை முகத்திலே ஒரு புன்முறுவலோடு இதோ அழகாக வீற்றிருக்கின்றாள். பூத கணங்கள் எல்லாம் சுற்றி சுழன்றிருக்க, விநாயக பெருமானும் முன்னே இருக்க, நான்முகனாகிய பிரம்மதேவன் திருமணத்திற்கு வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் ஹோமங்களையும் செய்ய, திருமால் தன்னுடைய தங்கையை கன்னிகாதானம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சியாக நடைபெற்றது. இதோ சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாற்றக்கூடிய அந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தூய்மையான வெண்பட்டினை சொக்கநாத பெருமானுக்கு அணிவிக்கின்றார்கள். எத்துணை எத்துணை அற்புதமான காட்சி பாருங்கள். சுவாமிக்கு அலங்காரம் செய்து பார்ப்பதே நம் மனதிற்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கும். அந்த வகையிலே சுவாமிக்கு எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். இதோ பட்டாடையை எடுத்து திருமாலையோடு மலர் மாலையோடு அங்கைய கன்னி தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மனுக்கும் காட்டக்கூடிய அழகை நாம் பார்க்கின்றோம். மீனாட்சிக்கு அலங்காரம் செய்தார்களாம் திருமணத்திற்கு முன்பாக. எப்படியெல்லாம் அலங்காரம் செய்தார்கள்? புனித நதிகள் ஏழும் தானாகவே ஓடி வந்து நின்றதாம். இதோ அடுத்த ஒரு பட்டு ஆடையும் அங்கே காட்டப்படுகின்றது. திருமணம் என்று சொன்னாலே பட்டாடையும் பொன்னாபரணமும் இல்லாமலா?
எத்துணை எத்துணை அற்புதமாக அவற்றையெல்லாம் அலங்காரம் செய்கின்றார்கள். முன்பு மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடைபெற்ற பொழுது அற்புதமாக அலங்காரம் செய்தார்களாம் அரம்பையர்களும் வானத்து தேவதையர்களும். எப்படியெல்லாம் செய்தார்கள்? அவளை மங்கள நீராட்டுவதற்கு 7 புனித நதிகளும் தானாகவே வந்தனவாம். அப்படி மங்கள நீராட்டி புதிதாக எடுக்கப்பட்ட பட்ட ஆடையை அவளுக்கு அணிவித்து, இடுப்பிலே ஒட்டியானம், நெற்றியிலே நெற்றிச்சூட்டி, கருகருவென்ற அழகான கார்கூந்தலை வாரி முடித்து, ராக்கோடி ஜடைப்பிள்ளை இவையெல்லாம் வைத்து, நெற்றி சுட்டியோடு அலங்காரம் செய்து, அழகாக பின்னல் இட்டு, மல்லிகை மலர்களை எல்லாம் சூட்டி, நெற்றியிலே திலகம் இட்டு, காதிலே புல்லக்கு தோடு இவற்றையெல்லாம் செய்து, மூக்கிலே புல்லக்கு மூக்குத்தி இவற்றையெல்லாம் அணிவித்து, காதிலே குண்டலம் தோடு இவற்றையெல்லாம் அணிவித்து, கழுத்திலோ அற்புதமாக 7 வண்ணங்களிலே மாலைகளும் அலங்கார மணிகளும் மாணிக்க மாலைகளும் அவளுக்கு சூட்டினார்களாம். அப்படி அலங்கரிக்கப்பட்டவள். இதோ மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு அலங்காரம் செய்யப்பட்டு மணமேடைக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் மாலை மாற்றும் வைபவம் இதோ நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய வீடுகளிலே மாலை மாற்றக்கூடிய வைபவத்தை திருமண விழாக்களிலே நாம் நிரம்ப பார்த்திருக்கின்றோம் அல்லவா? அதற்கு காரணம், இனி என்னுடையது எல்லாம் உன்னுடையது, உன்னுடையது எல்லாம் என்னுடையது என்பதைப் போல மணமகனும் மணமகளும் அவரவர்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலைகளை மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒருவர் அன்பின் வழியாக பரிமாறிக்கொள்ளுதல் என்பதனை அதற்கு ஒரு காட்சியாக கூறுவார்கள். சரி, இதோ மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்யம் தாரணம் நடைபெறக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகத்து பெண்கள் எல்லாம் பெருவாழ்வு பெறக்கூடிய அந்த அழகான காட்சி. வாழ்வரசி மலையரசி மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்ய தாரணம் வைபவம் நடைபெற இருக்கின்றது. இந்த திருமங்கல்ய தாரணம் நடைபெறும் நேரத்தில் சுமங்கலி பெண்கள் எல்லோரும் அவர்களுடைய சாலி பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்வது வழக்கமாகும். சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காட்சி இதோ நாம் நேரலையிலே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவடி தாமரை 7 நடந்திட, தேவர்கள் யாவரும் பூ மாறி பொழிந்திட, வானமும் வையமும் வரிசைகள் வழங்கிட, உமையவள் மீனாள் மணமகள் ஆனாள், கலைமகள் திருமகள் இருவரும் சேர்ந்து மலைமகள் தேவியின் பொன்னெழில் கூட்ட, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்ட, மங்கையற்கரசியே மணமகள் ஆனாள், ஓம் சக்தி சிவமென்று வேதங்கள் கூற, ஓங்கார ஒலியோடு மேளம் முழங்க, வேள்வியை நான்முகன் பிரம்மன் தொடங்க, வாழ்வரசி மீனாள் மணமகள் ஆனாள், அங்கையர் கண்ணியின் அண்ணனாம் திருமால் தங்கையின் கரம் பற்றி தாரை வார்த்திடவே 7 ஸ்வரங்களும் இன்னிசை வழங்க, இறைவனின் திருக்கரம் பற்றினாள் மீனாள் என்று பாடி பரவுவது போலே இதோ மங்கள மாங்கல்யம் இதோ மீனாட்சி அம்மனின் திருக்கழுத்திலே அணிவிக்கப்படுகின்றது. உலக பெண்கள் எல்லோரும் மங்கள வாழ்வு பெறுவதற்கும் எல்லோருடைய குலங்களும் தழைப்பதற்கும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி வாழையடி வாழையாக எல்லோருடைய குடும்பங்களும் சுபிக்ஷமாக மங்களமாக வாழ்வதற்கும் மீனாட்சி அம்மன் சொக்கநாத சுந்தரபாண்டியனுடைய அருள் ஆசியை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தருணம். மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக மதுரையம்பதியிலே இதோ மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. இந்த ஆண்டு இந்த காட்சியை கண்டிருக்கும் நாம் அத்துணை பேரும் பெற வேண்டிய எல்லா விதமான இகவர சுகங்களை எல்லாம் அன்னை மீனாட்சி அருள வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த நேரலை காட்சியின் வாயிலாக புதுயுகம் தொலைக்காட்சியிலே அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசித்திருக்கக்கூடிய உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான பேறுகளும் கிடைக்க வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம். இதோ திருமண கோலத்திலே மணமகளாக முகத்திலே நாணம் மின்ன அந்த வெட்கத்தோடு மகிழ்வோடு பூரிப்போடு அன்னை மீனாட்சி காட்சியில் தருகின்றாள்.
இதோ தீப ஆராதனை நிகழ்கின்றது. ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தருந்த சிவபெருமானையும் அவருடைய இடப்பாகத்திலே பரிபாகம் பெற்றிருக்கக்கூடிய அன்னை உமையம்மையையும் நாம் இதோ ஜோதி வடிவமாகவே தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கற்பூர ஆரத்தி எல்லோருக்கும் உயர்த்தி காட்டப்படுகின்றது. அவரவர்களுடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே இனி வரும் காலங்கள் நம் அத்துணை பேருக்கும் சோதனை இன்றி சாதனை செய்வதற்கான நல்ல காலமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நாம் செய்து கொள்வோம். இந்த அற்புதமான காட்சியை கண்ட நம் அத்துணை பேருக்கும் எல்லா விதமான பேறுகளும் கிடைக்க வேண்டும் என்றும் மனமாற பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த காட்சியை காண்பதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று யோசிக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இல்லை. கண்ணில் நல்லகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று பெரியவர்கள் பாடியது போல இந்த பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை ஆகிய சிவபெருமான் காட்சி தந்ததை நாம் கண்டிருக்கின்றோம். இதோ சுமங்கலி பெண்கள் அவரவர்களுடைய தாலி பாக்கியம் நிலைத்து நீடித்து வாழ்வதற்காக மஞ்சள் கயிற்றை புதிதாக இன்றைக்கு மாற்றிக்கொள்வது வழக்கம். ஒரு ஆண்டிலே சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நியமங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மதுரையில் மட்டுமல்ல இதனை நேரடியாக காணக்கூடிய உலகெங்கும் உள்ள அனைத்து சுமங்கலி பெண்களும் அவரவர்களுடைய திருமங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றினை புதிதாக மாற்றி கொள்ளலாம். அதற்கு சரியான தருணம் இந்த தருணம். இன்னும் வேண்டுதலுக்காக செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்திலே தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் திருமங்கல்ய கயிறு மற்றுமுள்ள பூ பழம் வெற்றிலை பாக்கு போன்ற மங்கள பொருட்களை அன்பளிப்பாகவும் அளிக்கலாம். வீட்டில் திருமண பேறு நடைபெற வேண்டும், பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் பெற வேண்டும் என்கின்ற வேண்டுதல்களை வைத்திருப்பவர்கள் கூட இந்த சம்பிரதாயங்களை எளிய முறையிலே அவரவர்களால் இயன்ற அளவில் தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக கருணை கடலாம் ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமானும் அங்கையர் கன்னி பச்சை தேவி மரகதவல்லி மீனாட்சி அம்மனும் நமக்கு எல்லா விதமான அருளையும் புரிவார்கள். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த திவ்ய விக்கிரகத்தை சரியாக உற்று நோக்கினோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. அதாவது பச்சை மரகத கல்லினால் ஆக்கப்பட்ட உருவாகிய சுயம்புவாகிய அந்த மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகத்திலே வலது கால் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தது போல காட்சியை நாம் பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உலகத்து பிள்ளைகள் அதாவது பக்தர்களாகிய நாம் எல்லோரும் அன்னை மீனாட்சியை பார்த்து தாயே மீனாட்சி எங்கள் அனைவரையும் ரக்ஷி என்று நாம் பிரார்த்தனை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல்களை கேட்ட வண்ணமே ஓடி வந்து நிறைவேற்றுவதற்காக தயாராக ஒரு காலை முன்னே எடுத்து வைத்து காத்து கொண்டிருக்கின்றாளாம் அன்னை. எத்தனை விதமான காருண்யம், எத்தனை விதமான கருணை பாருங்கள். அதே போல மீனாட்சி அம்மனுடைய தோளிலே கிளி என்றைக்கும் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். பலருக்கும் ஏன் அவ்வாறு கிளி அமர்ந்திருக்கிறது என்பதிலே இன்றளவும் சந்தேகங்கள் இருக்கின்றன. அதற்கு காரணம் அந்த கிளி என்பது நம்முடைய பக்தர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் மீனாட்சி அம்மனுடைய காதிலே தினந்தோறும் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி நினைவுபடுத்தக்கூடியது என்று சொல்லுவார்கள். கிளிக்கு பேசியதை மீண்டும் மீண்டும் அழகாக பேசுவதற்கான அந்த இயல்பு உண்டு அல்லவா? மீனாட்சி அம்மையோ மிகப்பெரிய மகாராணி, பட்டத்து அரசி. அவளுக்கு 1000 அலுவல்கள் உண்டு. இதோ சுமங்கலி பெண்கள் அவரவர்களுடைய கணவன்மார்களின் கரங்களினாலே குங்குமத்தை நெற்றி நிறைய இட்டுக் கொண்டு மகிழக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். மீனாட்சி அம்மன் மிகப்பெரிய மகாராணி ஆகையினால் அவளுக்கு ஏகப்பட்ட அலுவல்கள் தினம் தினம் உண்டு. அவளிடம் நம்முடைய பக்தர்களினுடைய வேண்டுதல்களை எல்லாம் காதின் அருகிலே அமர்ந்து அவ்வப்போது நினைவுபடுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பதுதான் இந்த கிளியினுடைய பணி என்று கூறுவார்கள்.
எது எப்படியோ நம்மை காப்பதற்கு, மாங்கல்யம் நிலைப்பதற்கு, உலகத்தில் சுதிக்ஷம் வருவதற்கு, எல்லோருக்கும் ஆரோக்கியம் நிலைப்பதற்கு, வேண்டியவர்களுக்கு வேண்டிய மட்டும் வேண்டிய வரங்கள் எல்லாம் தருவதற்கு அன்னை மீனாட்சி தயாராக இருக்கின்றாள். இதோ இந்த நேரத்தில் அற்புதமாக கோவில் வளாகத்திலே கணவனும் மனைவியுமாக இதோ திருக்கல்யாணத்தை தாங்களும் நடத்தி கொள்கின்றார்கள் பொதுமக்கள் எல்லோரும். இதுதான் முன்பே கூறியது போல இறைவனும் இறைவியும் அவரவர்களுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி காட்டி பொதுமக்களாகிய நமக்கு முன்னுதாரணமாகவே அவர்கள் காட்சி தருகின்றார்கள் என்று கூறினோம் அல்லவா. அந்த வகையிலே இப்பொழுது பெண்கள் தங்களுடைய மங்கள வாழ்வு நிலைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு திருமங்கல்யத்தை புதிதாக அவரவர்களுடைய கணவன்மார்களுடைய கரங்களினால் கட்டிக்கொள்வதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். முக்தியும் தந்து ஆனந்தமும் தந்து முக்தி பேச்சினையும் இகபர சுகம் எல்லாவற்றையும் தரக்கூடிய அற்புதமான வாழ்வரசியாம் மலையரசி மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை நாம் எல்லோரும் பார்த்து இன்றைக்கு தரிசித்திருக்கின்றோம். இந்த மிகப்பெரிய வைபவம் சித்திரை திருவிழாவினுடைய 10ஆம் நாள் திருவிழாவாகிய இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்ணார கண்டு மனமார வணங்கிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான நற்பேறுகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற மனமார்ந்த வேண்டுதல்களோடு இந்த நேரலை நிகழ்வினை மனமார நிறைவு செய்கின்றோம். புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு மீனாட்சி அம்மனின் திருக்கோவில் திருக்கல்யாண வைபவத்தை கண்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியறிதலை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.